எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து இயற்கையிலேயே வந்து பலமாக இருக்கிறது எப்படி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அதிக நேரம் உடலுறவில் ஈடுபடுறது எப்படி, அப்புறம் வந்து வீரப்பெண்மை பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு, இது வந்து அதாவது மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாதவங்களுக்கு வந்து ஓரளவு சரிப்படுத்தக்கூடியது தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக இது சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சரியாகக்கூடிய தன்மை உண்டு. அதாவது பேரிச்சம்பழத்துக்கு இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கோம். இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் வந்து தாய்ப்பாலுக்கு இணையானது தான், அதனால் வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் அதாவது ஆண்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அப்புறம் ஆண்மை குறைவு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பேரிச்சம்பயத்தில் ஒரு மூணு பெளிச்சப்பயத்தில் இந்த விதையை நீக்கிட்டோம், சரிங்களா? பேரிச்சம்பயத்துலேருந்து விதையை நீக்கி வச்சுருக்கோம், சரிங்களா? இதை என்ன பண்ணுறோன்னா இந்த பாலில், சரிங்களா, இந்த பாலில் போட்டு இந்த மாதிரி போட்டுருந்தோம். போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுருங்க, சரிங்களா? இந்த பாலில் போட்டு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃப் அன் அவர் கழித்து இந்த பாலை குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இது வந்து கலந்து நம்மளுக்கு இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி இருந்தால் தான் ஆண்மை குறைவு ஏற்படும். அந்த ஆண்மை குறைவு சரியாயிடும், நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக அமையிறதோடு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும். அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து விந்து வந்து அவுட் ஆகிடுதுன்னா ஒரு 2.5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படியே டபுளாக டைமிங் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து காசு பணம் கொடுத்து மருந்து வாங்க முடியாதவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. இது கண்டினியூஸாக சாப்பிட்ணும். ஒரு 48 டேஸ் சாப்பிட்டா போதும், அதாவது 48 நாள் ஒரு மண்டலம் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாயிடும், சரிங்களா? இது இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. நார்மலாக அதாவது என்னென்னா பேரிச்சம்பழம் நார்மலாக சாப்பிடும்போது இரும்பு சத்து எக்கச்சக்கமாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் எல்லாமே விதை உள்ள பேரிச்சம்பழத்தை தான் எடுத்துக்கணும். அதாவது நான் சொல்லுறது இந்த விதையை நீக்கணும், ஆனால் இந்த பழத்தில் விதை இருக்கணும், அதாவது சீட்லெஸ்ஸாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆக இத்தனை நன்மைகள் கொண்டது தான் இந்த பேரிச்சம்பழம், சரிங்களா? பால் வந்து தாய்ப்பாலுக்கு இணையானது. இது ரெண்டு காம்பினேஷனும் சேரும்போது, அதாவது பால் வந்து பாலில் இது கலந்து அதாவது என்ன பண்ணணும்னா இந்த பாலில் வந்து இது ஊறிட்டுருக்கு, சரிங்களா? இதனுடைய சத்து எல்லாமே ஸ்பிட் ஆகும். அதை நம்ம அந்த பாலை குடிச்சிட்டு லாஸ்ட்டாக அந்த பேரிச்சம்பழம் நிற்கும், சரிங்களா? பாலுக்கு அடியில் அதையும் சாப்பிட்ருங்க. இது வந்து நைட்டில், சரிங்களா? அதாவது என்னென்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு போவீங்க இல்லையா, அதாவது ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7.5 மணிக்கோ இதை வந்து ஊற வச்சுருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மெத்தடில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து ஓரளவு மட்டுமே சரி செய்யும், சரிங்களா? பூர்ணமாக சரி செய்யுமானா ஆகாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்போம் நரம்பு தளர்ச்சியாலையும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையாலையும். இது வந்து டக்குன்னு கேட்கும்னா கேட்காது, கொஞ்சம் லேட்டாக தான் கேட்கும். இது கண்டினியூஸாக சாப்பிட்டு தான் ஆகணும். கண்டினியூஸாக சாப்பிடும் போது படிப்படியாக தான் இது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வரும், சரிங்களா? நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஆனால் வந்து இதை டக்குன்னு கேட்கல அப்படின்னா எப்படி கேட்கும்? பொறுமையாக தான் கேட்கும், ரத்தத்தில் ஊற தான் கேட்கும், சரிங்களா? ஆக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அது கூடவே அந்த பெல் ஐக்கான் வரும் பாருங்கள், அதையும் ஏற்றிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்ந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பார்ப்பீங்க. ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நான் அடுத்த வீடியோவை போடுறேன், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.